இப்பொழுது யுத்தம் முடிந்த கையோடு எங்களுடைய திருக்கோவில் பிரதேசத்திலே பல முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்படுகின்றன. புதிதாக இராணுவ முகாம்கள் அமைக்கப்படுகின்றன. ஏன் இந்த ஒரு யுத்தம் இல்லாத சூழலில் இவ்வாறான பணிகளை முன்னெடுக்கின்றார்கள் என்ற கேள்வியை நாங்கள் தொடுக்க விரும்புகின்றோம். இந்த இல்மனை விடயங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக இந்த கரையோரத்தை அண்டிய இராணுவ முகாம் அமைக்கப்படுகிறது. இப்பொழுது அந்த பிரதேசத்திலே குறிப்பாக 31,000 மக்கள் வாழுகின்ற திருக்கோவில் பிரதேசத்திலே 40-ஆம் கட்ட, அதாவது எங்களுடைய திருக்கோவில் ஆரம்பிக்கின்ற இடத்திலே ஒரு இராணுவ முகாம், கஞ்சிகுடியாரிலே ஒரு இராணுவ முகாம், தம்பிலிவில் இல்லை ஒரு பாதுகாப்பு அரண், சாகாமத்திலே ஒரு இராணுவ முகாம், இவ்வாறு அந்த பிரதேசத்தை அண்டியே இந்த இராணுவ முகாம்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே எங்களுடைய மக்களுக்கு அபிவிருத்தியை உதவிகளை செய்ய வேண்டிய இந்த காலகட்டத்தில் இவ்வாறு இராணுவ முகாம்கள் அமைப்பதன் நோக்கம் என்ன? நாங்கள் தான் இந்த நாட்டிலே அழிவை சந்தித்து வாழ முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையில் இவ்வாறான இராணுவ முகாம்கள் எங்களுக்கு தேவையா? அந்த ஒரு பாடசாலையிலே இவ்வாறான முகாம்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுனாமியால் அந்த பிரதேச மக்கள் வேறு இடங்களுக்கு இடம் பெயர்ந்து விட்டார்கள். அந்த இடத்தை பிரதேச சபை ஒரு நூல் நிலையமாக பாவிப்பதற்கான சகல முன்னெடுப்புகளையும் அந்த பிரதேச சபை முன்னெடுத்துக் கொண்டிருந்த நேரத்திலே இவ்வாறு இராணுவ முகாம் அமைப்பது என்பது ஒரு மனவேதனையான விடயம். அந்த மக்களின் விருப்பத்தோடு அதை செய்தால் அதை வரவேற்கலாம். ஆகவே இவ்வாறுதான் எங்களுடைய மாவட்டத்தின் நிலைமை இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்று எங்களுடைய பொத்துவிலிருந்து பொறிகண்டி வரைக்குமாக நடைபெற்ற பேரணியை எங்களை தொடர்ச்சியாக இராணுவத்தினரும் போலீசாரும் விசாரணை செய்வதும் எங்களுடைய வீட்டுகளுக்கு வருவதும் தொடர்ச்சியாக படிக்கு மேல் படி எங்களை துன்புறுத்துகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. எனவே இந்த நாட்டிலே ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். அதை விரும்பாதவர்கள் எம்மை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். உண்மையிலே இந்த பாராளுமன்றத்திலே எங்களை போன்று இருக்கின்றவர்களை ஒரு நாகரிகமற்ற ஒரு நடைமுறை இருக்கின்றது, அதனை நிறுத்த வேண்டும். நாங்களும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள், எங்களுக்கென்று சில கௌரவங்கள் இருக்கின்றன. இந்த விடயங்களை பாதிக்காத வகையிலே இந்த உயரிய சபை எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு